சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 15 தேதி சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய 8 அதிகாரம் இறை வார்த்தை 1-10 வரையுள்ள இறை வசனங்கள். பசித்த மக்களுக்கு புசிக்க கொடுத்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னா வழங்கப்பட்டது. ஆனால் இயேசு வழங்கிய அப்பம் அவர் தன்னையே உடைத்து வழங்கியதின் அடையாளமாக நிகழ்ந்தது. எனவே இயேசு கூறுகிறார், நானே உயிர் தரும் உணவு. இங்கு இயேசு பசித்த மக்களுக்கு புசிக்க கொடுத்தார், பட்டினியாய் இருந்த மக்களை நிரப்பினார், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே. இவர்களை வீட்டிற்கு பட்டினியாக நான் அனுப்பினால் வழியில் சோர்ந்து விடுவர் என்ற இயேசுவினுடைய இந்த ஆழ்ந்த அக்கறையை நாம் ஒவ்வொருவரும் இன்று உணர வேண்டும் என சீடர்கள் வழியாக நமக்கு கற்பிக்கின்றார். இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு எப்படி கொடுப்பது என்ற சீடர்களின் கேள்விக்கு இயேசு வழியை காண்பிக்கின்றார். அதாவது உள்ளத்தை வைத்து படைப்பாற்றலோடு ஆண்டவர் செயல்பட்டார். நாமும் இயற்கை வளத்தையும் நம் ஆற்றலையும் பயன்படுத்தி புதிய முறைகளை காண வேண்டும் என ஆண்டவர் நம்மை தூண்டுகிறார். இதைத்தான் மகாத்மா கூறுகின்ற பொழுது, பசித்த மக்களுக்கு கடவுள் அப்பமாகத்தான் தோன்ற வேண்டும் என்று கூறுகிறார். 7 அப்பங்களை பெற்று எல்லோருக்கும் பிட்டு பரிமாற செய்கிறார். பகிர்ந்து உண்டால் பசியாரும் என்னும் உண்மையை விளங்க வைக்கின்றார். இன்றைய சமுதாயத்தில் பசி தீர்க்க மதிய உணவு கொடுத்தால் மட்டும் போதாது. நாட்டில் முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு மாறி அனைவரும் உணவு, உடை, நிலம் என்ற சம வாய்ப்பு கிட்டினால்தான் எல்லோரும் வயிறார உண்டு மகிழ முடியும். இதைத்தான் திருத்தூதர் வணி 2 அதிகாரம் 44-45 வரையிலே இறை வசனங்களிலே பார்க்கின்றோம். ஆதி திருச்சபையில் இப்புதிய சமுதாயம் உருவானது. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாக இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நில புலன்களை விற்று அவர்களுடைய தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்வில் இருப்பதை பகிர்ந்து இறைவனுடைய அருள் பெறுவோம். ஆமீன்.